இட்ஸ் மீ திவ்யவாணி. லாஸ்ட் வீடியோவில் வர்தேம் வில்லேஜ் ஷாப்பிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் இங்கே இருக்கிற பிராண்ட்ஸ் அதோட அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்ஸ் பற்றிலாம் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் ஷாப்பிங் எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஆன்லைன்லேயே வந்து மோஸ்ட்லி ஷாப்பிங் பண்ணிட்டேன், பட் இந்த வாட்சஸ் ஹேண்ட்பேக்லாம் நேரில் வந்து பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்திருந்தேன். ஸோ இந்த மைக்கேல் கார்ஸ் பிராண்டை வந்து நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா ரிச்சாக சூப்பராக குவாலிட்டியாக இருந்தது. அண்ட் இவங்களோட ஹேண்ட்பேக்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அண்ட் ஓரளவுக்கு குவாய்ட் டீசெண்டான டிஸ்கவுண்ட்டும் இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இவங்களோட ஜாக்கெட் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ நல்ல ஒரு சாஃப்டாக ஒரு நல்ல கலரு அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து பஃபர்ட் ஜாக்கெட் ஆல்ரெடி வாங்கிட்டேன் அப்படின்றதுனால சரி நம்ம இந்த பேகு வாட்ச் பக்கம் போகலான்னு போகிறப்போ இங்கே வாட்ச் வந்து ரொம்ப கம்மி கலெக்ஷனாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா ஹேண்ட்பேக்ஸ் நிறையா இருந்தது அப்படின்றதுனால இந்த ஸ்லிங் பேக்கு ஹேண்ட்பேக்கு அந்த மாதிரி. ஸோ அதனால் இங்கே வாட்ச் ஸ்டேஷன் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற இந்த ஒரு ஷாப் வந்துடுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் மாதிரி மல்டிபிள் பிராண்ட்ஸ் ஒரே இடத்துல இருக்கும். இங்கேயே வந்து மைக்கேல் கார்ஸு டீசலு ஃபாசில் அதுக்கப்புறம் அர்மானி அப்படின்னு சொல்லி பிராண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து சாய்ஸும் நிறையா இருந்துச்சு. ஸோ எல்லா பிராண்டும் பார்த்துட்டு கடைசியில் சரி மைக்கேல் கார்ஸ்லேயே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இவங்களோட கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். வாட்சோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 150 யூரோஸ்லேருந்து 250 யூரோஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்த பட்ஜெட் வந்து ஒரு 150 யூரோஸ்க்கு ஒரு வாட்சோ இல்லைனா ஏதாவது ஆக்சசரிஸ் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த கோல்டு ஷேடில் தான் ரொம்ப எஸ்பெஷலி பார்த்துட்டு இருந்தேன், ஒரு மாதிரி ரிச்சாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கோல்டு ஷேடில் ரொம்பவே கம்மியான கலெக்ஷன் இருந்தது. அண்ட் ரோஸ் கோல்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஸ்ட்ராப்பில் ஒன்றோ ரெண்டோ தான் இருந்தது மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா. ஸோ நான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன், இதர் இந்த மாதிரி ஆக்சசரிஸ் வாங்கிட்டு ஒரு வாட்ச் வாங்கிக்கலாமா இல்லை டெய்லி வேர் ஒரு வாட்ச் பார்ட்டி வேர் ஒரு வாட்ச்னு வாங்கலாமான்னு சொல்லிட்டு ஃபுல்லு கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னார் ஒரு வாட்சை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணு அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ரிச்சாக ஒரு வாட்ச் இருந்தது, அது கொஞ்சம் நல்லா இருந்தது இந்த ரோஸ் கோலில். ஸோ அதுவும் செலக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் எனக்கு இந்த ஸ்ட்ராப் வாட்சும் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா டெய்லி வேருக்கு சும்மா அடித்து ரஃப் அடிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஸ்ட்ராப் வாட்ச். அண்ட் பார்க்குறதுக்குமே கொஞ்சம் நல்லா ரிச்சாகவும் இருந்தது. ஸோ ஃபைனலாக ரொம்ப யோசித்து கடையில் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் வந்து இந்த வாட்ச் சூஸ் பண்ணேன். இது வந்து கொஞ்சம் கிராண்டாகவும் இருந்தது கிளாஸியாகவும் இருந்தது அப்படின்றதுக்காக. அண்ட் இது வந்து இன்னொன்று சிம்பிளாக ஒரு வாட்ச் சூஸ் பண்ணேன். பட் ரெண்டுமே வந்து நான் ரோஸ் கோல்டே பண்ணிக்கிட்டேன். சரி ஓகே எனக்கு இது ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் ப்ரைஸும் வந்து ரொம்ப டிஸ்கவுண்ட்டாக வந்தது. ஏன்னா இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈச் வாட்ச் வந்து நம்ம இந்தியன் ரேட் படி ஒரு 15,000 மேலே வரும். பட் ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் எங்களுக்கு கொடுத்துருந்ததுனால சரி ரெண்டு வாட்சாகவே வாங்கிட்டேன். ஸோ ஃபைனலாக ப்ரீ பர்த்டே கிஃப்ட் முடிஞ்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.